எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான அவுட்டிங் வ்ளாக், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நாங்கள் பண்ண ஒரு பிக் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்த வ்ளாகு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூவி கிளம்புறதா இருந்தோம். சரி, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு புல்புல் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. தீபாவளிக்கு அடுத்த நாள் மூவிக்கு போட்டுட்டு போகிறதுக்காகவே நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே இப்போ ஒரு ஃபேவரட்டான டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த டாப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிடைச்சா கொடுக்குறேன். நீங்கள் வந்து புல்புல் ஆப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து மூவி கிளம்பிட்டோம் அண்ணாத்த படத்துக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, போய் அங்கே போய் பார்க்கணும். அழகாக இருக்கா போய் போய் தொட்டா ஏற்கனவே பண்ணுற நீ மாமா. இது என்ன வளையல? பொண்ணு வளையல. ஸோ படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நல்ல ஹோட்டலாக பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம், லஞ்ச் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. படத்தை பற்றி செய்யணும் அப்படின்னா பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய மீன்ஸ் வந்தாலும் எனக்கு என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா வந்து தூங்க வச்சிட்டேன். ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அவளுக்கு சடனாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவங்க தாத்தா வந்து கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட வந்து கேட்டுட்ருந்த ஒரு விஷயத்த வந்து அன்றைக்கி நாங்கள் அவகிட்ட சர்ப்ரைஸாக காமிச்சோம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவங்க அப்பா போய் எழுப்பி அவளை உட்கார வைக்கவும் அவளுக்கு அங்கே என்ன கொஞ்சம் நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம கேட்ட விஷயம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆமாங்க, பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜீப்பு தான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா. ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அவள் கார் கார் கார்னே தான் கேட்டுட்ருந்தா. அன்றைக்கி வந்து சடனாக அவங்க தாத்தா வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அவளுக்கு கொடுத்தாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா.
ஸோ இந்த கா இந்த ஜீப் பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு சும்மா அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய். இந்த காரில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவும் இந்த காரை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் உட்காந்தும், அதாவது அந்த குழந்தைங்க உட்காந்து ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து ஓட்டுக்கலாம். பட் நம்ம கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் போது நமக்கு கண்ட்ரோல் வந்து நம்ம கையில் இருக்க மாதிரி. ஸோ இப்போ பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பயங்கர மழை இல்லையா, அதனால் மிச்சமான பட்டாசுலாம் நாங்கள் நெக்ஸ்ட் டே வச்சு வச்சிட்ருக்கோம். ஸோ பட்டாசு வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா பாப்பா வெளியே வரவே இல்லை, என்னையும் வந்து வெளியே விடவே இல்லை. நான் வந்து இந்த வருஷம் பட்டாசே வெடிக்கலன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு பட்டாசு மட்டும் தான் வெடிச்சிருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, அம்மா வீட்டில் ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்கேன், அவ்வளோதான். பாப்பா வந்து உள்ளார பார்த்திங்கன்னா, ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து அடிஷ்னலாக நான் வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் லைட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால அன்றைக்கி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு நான் வந்து வைக்க சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த லைட் போட்டதுக்கப்புறமா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர்.